கோவை தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் அண்ணாமலை பல்லடம் மாதப்பூர் பகுதியில் பிரச்சாரத்தை துவக்கினார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழ்நாட்டில் முதன் முதலாக 2 வருஷத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவராக நான் சொன்னேன், கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று. அதனுடைய தொடர் முயற்சி இன்னைக்கு ஒரு படி எடுத்து வச்சிருக்கோம். மக்களுக்கு எப்படி கொடுத்தோன்னு முதல்ல தெரிஞ்சாத்தாங்கன்னா அடுத்து எப்படி வாங்குறதுன்னு ரெண்டாவது பேசணும். இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் எப்படி கொடுத்தோம் என்கின்ற வாதத்தை முன்னாடி வைக்கிறோம். ஆனால் எப்படி கொடுத்தாலும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது ஃபுல்லாக இன்னைக்கு நாம் இதை பேசுகிற வரைக்கும் இது கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் இல்லை. இட்ஸ் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட். பொதுப்பார்வையில் இல்லை, யாருக்கும் தெரியாது எப்படி கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க. நாளைக்கு நான் ப்ரெஸ் மீட்டில் இன்றைக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேங்கன்னா இந்த முழு டாக்குமெண்ட்டை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓ இப்படித்தான் கொடுத்தாங்களா. பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், கச்சத்தீவு திரும்ப வர வேண்டும். இல்லை நாங்கன்னா மீனவர் பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. குடிப்பாங்க, நாங்கள் சண்டை போடுவோம். முதல்ல எல்லாம் 30 நாள் 40 நாள் வச்சுருப்பாங்க, இன்னைக்கு 14 நாளில் கைது பண்ணவங்களை ரிலீஸ் பண்ணி கொண்டு வர்றோம். எத்தனை நாளைக்கு போராடுறதுங்கன்னா எத்தனை நாளைக்கு போராடுறோம். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது அந்த எல்லையை திரும்ப கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க நம்முடைய கடல் பகுதியிலேருந்து ராமநாதபுரத்துலேருந்து போங்கணும், கிட்டத்தட்ட 6 நாட்டிக்கல் மைல் கல், மீன் பிடிக்க முடியாது. 6 நாட்டிக்கல் மைலை தாண்டினோடனே தான் மீன் பிடிக்கிறாங்க. அதுக்குள்ளே கச்சத்தீவு வந்துடும், கச்சத்தீவுக்கு அப்புறம் நெடுந்தீவு வந்துடும். அந்த காலத்தில் நெடுந்தீவு வரைக்கும் போனோம். ஏன், ராமநாதபுர சாமி நம்முடைய சிவபெருமானுக்கு நெடுந்தீவுலேருந்து பால் வந்துச்சு. நெடுந்தீவில் இருக்கக்கூடிய மாடுகள், நெடுந்தீவில் இருக்கக்கூடிய பால் தினமும் நெடுந்தீவிலேருந்து வந்து நம்முடைய சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமி கோயில் அந்த பாலில் தான் அபிஷேகம் பண்ணாங்க. எல்லாம் மாறிவிட்டது. அதனால் இன்னைக்கு எங்களுடைய ஸ்டேட்டட் பொசிஷன் வி ஆர் வெரி கிளியருங்கன்னா 2 வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கின்றோம், கச்சத்தீவை மீட்பது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை மட்டுமல்ல, வேண்டுகோள் மட்டுமல்ல, அதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு இறங்கி இருக்கின்றோம். அதை வந்து அபிஷியலாகவே ஜெய்சங்கர் அவங்க கிட்ட 1 வருஷத்திற்கு முன்பு போய் அபிஷியலாகவே நாங்கள் அதை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுத்துக்கிட்டு கேட்டிருக்கின்றோம்.